ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாய் மித்ரா. இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோங்க. செம்பருத்தி பூ தான் பார்க்க போகிறோம். அது நிறைய பேர் வீட்டில் கிராமத்தில் வந்து இருந்திருக்கு. அதோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைபிஸ்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்மளோட செம்பருத்தி பூங்க. அதுக்கு வந்து இன்னும் நிறைய பேர்லாம் இருக்குது, ஷூஃப்ளவர்னு சொல்லுவோம், இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் அதுக்கு இருக்குது. ஸோ அது வந்து எப்படியெல்லாம் வந்துச்சு, இந்த ஷூஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இந்த பூ வந்து சைனாக்காரங்களாம் பார்த்திங்கன்னா சைனாவோட ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சைனா பூ வந்து எங்களுக்கு தான் அது சொந்தமான பூ அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடக்கூடிய அளவுக்கு சைனா மக்களுக்கும் இந்த செம்பருத்தி பூக்கும் அந்த அளவுக்கு க்ளோஸான கனெக்ஷன் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மலேசியாவோட நேஷ்னல் ஃப்ளார், தேசிய மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய பூ தாங்க இந்த செம்பருத்தி பூ. இதுக்கு வந்து பயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா எக்கச்சக்கமான பயன்கள், சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த பூவோட மருத்துவ குணத்தை பற்றி தெரிஞ்சுதாங்க நம்ம சித்தர்கள் எல்லாருமே இதை தங்க புஷ்பம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தாங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தோல் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூவை நல்லா காய வச்சு, இது கூட பச்சை பயிறு ஆவாரம் பூ இது ரெண்டையும் வந்து நல்லா காய வச்சு அரைச்சி நம்ம சோப்புக்கு பதிலாக இதை வந்து டெய்லி யூஸ் பண்ணி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட சருமத்தில் எந்த ஒரு நோயும் வராமல் நம்மளோட ஸ்கின் வந்து அழகாக பாதுகாப்பாக ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அடுத்த பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செம்பருத்தி பூவை நல்லா காய வச்சு இதை வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுல இளநிறை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு முடி வந்து வெள்ளையாகிடுது. ஸோ அந்த பிரச்சனை தீர்றதுக்கு இதை நல்லா காய வச்சு, இது கூட கருவேப்பிலையும் நல்லா காய வைக்கணுங்க. காய வச்சு மருதாணி இலையோடு சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வர்றதோ இல்லை எண்ணெயாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, சீக்கிரமாக நமக்கான இளநிறை அப்படிங்கிற விஷயம் வந்து போயிடும். அடுத்த முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்க, தலையில் நீட்டு முடி, நிறைய முடி, அடர்த்தியான முடி இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி பேன் தொல்லை அதிகமாகிட்டே போகும். நிறைய வாசனையான பூலாம் வச்சோம் அப்படின்னா பேன் தொல்லை ரொம்ப அதிகமாகிட்டே போகும். ஸோ அவங்கெல்லாம் வந்து இதுக்கு நிறைய மெடிக்கேர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஆர்டிஃபிஷியலாக போடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா முடி அதிகமாக உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ முடி உதிர்வு அதிகமாகச்சுன்னா நமக்கு வந்து நம்மளால் கூந்தலை பராமரிக்க முடியாமல் போயிடும். ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு சீக்கிரமாக விடுவு கிடைக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நிறைய பேருக்கு வந்து பகல் நேரத்தில் இந்த பூ வந்து தலையில் வச்சுக்கிறதுக்கு பிடிக்காது, ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ நைட்டில் வந்து நம்ம டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஆறு மணிலேருந்தோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம இந்த பூவை டெய்லி வச்சுக்கிட்டு படுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக பேன் தொல்லையிலேருந்து நமக்கு நிரந்தரமான தீர்வு கிடைச்சிடும். அடுத்த பெனிஃபிட்ஸை பார்த்துடலாம். அடுத்த பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு சின்ன வயசுலேருந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். ஸோ இதன் காரணமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க, ரத்த சொகை ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, நிறைய சத்து டானிக் சிரப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இல்லை ஃபாலோ பண்ணவே முடியல, டாக்டர்கிட்ட போக முடியல, அதுக்கான சத்தை வந்து ஆகாரம் எடுத்துக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. உங்கள் வீட்டிலே கிடைக்கக்கூடிய பூ, இது வந்து பக்கத்து வீட்டில் இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் கூட செடி இருக்கலாம். ஸோ இதுலேருந்து வந்து ஒரு ரெண்டு மூணு பூவை எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா காய்ச்சி சுடு தண்ணி இருக்குது இல்லைங்களா, நல்ல சூடான தண்ணியில் வந்து இந்த பூவை போட்டு நல்லா காய்ச்சணும். காய்ச்சிட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டினீங்க அப்படின்னா நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து அது கூட நல்லா தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஹீமோக்ளோபினோட அளவு இன்க்ரீஸ் ஆகிடும். நிறைய பேர் வந்து பேரிச்சம்பழம், முளர்ந்த திராட்சை, ஸோ இது எல்லாத்துலேயுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாராலையும் வந்து எல்லா விஷயமும் வாங்கிட முடியாது. ஸோ எல்லாருக்கும் எல்லா விஷயமும் ஈஸியாக கிடச்சிடாது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான அளவில், ரொம்ப இதுக்காக காசு போட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு வந்து பக்கத்து வீட்லேயோ நம்ம வீட்லேயோ இந்த ஈஸியாக கிடைக்கக்கூடிய அந்த பொருளை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிரந்தரமான தீர்வு, நமக்கு ரத்த சொகை அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும். அடுத்த பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், ஹைபிஸ்கஸ் அப்படிங்கிற பேரை விட இதுக்கு ஷூஃப்ளார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இதை ஏன் வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் நமக்கு ஷூஃப்ளார் வச்சோம் அப்படின்னா, இந்த பூவை நமக்கு கசக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இதுலேருந்து ஒரு விதமான கெமிக்கல்ஸ் நமக்கு கிடைக்கும். நல்லாவே நிறைய பேருக்கு தெரியும், இந்த செம்பருத்தி பூவை நம்ம கையில் எடுத்து கசக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி டார்க் பர்பிள் கலரில் அதுக்குள்ளேருந்து லிக்விட் வரும் இல்லையா. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஷூவை பாலிஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருந்தாங்க இந்த பூவிலேருந்து வரக்கூடிய அந்த ரசாயன பொருட்களை. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து ஷூ ஃப்ளார், அதாவது பாலிஷ் செய்யக்கூடிய ஒரு ஃப்ளாரை தான் ஷூ ஃப்ளார்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காகவும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
அடுத்த பெனிஃபிட்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தாங்க. நிறைய பெண்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே போகுதுங்க. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா இந்த பூ இருக்குது இல்லைங்களா, இந்த பூவை நல்லா வந்து நிழலில் காய வச்சு அதை பொடி பண்ணிக்கணுங்க. நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து காலையிலையும் சாயந்தரமும் ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா தொடர்ந்து 7 நாள் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மாதவிடாய் பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே தீர்வு கிடச்சிரும். ஜஸ்ட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் காலையில் ஒரு ஸ்பூன் ஈவினிங் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வாங்க, அதுவே போதும். அடுத்த பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தொடர்ந்து இரும்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இதோட செம்பருத்தி பூவோட இதழ்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 10-12 இதழ்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஆடாத்தோட இலை இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 3 இலைகள் எடுத்துக்கலாம். இதை நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. தொடர்ந்து ஒரு 3 நாள் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக இந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு தீர்வு கிடச்சிரும். இன்றைக்கி வந்து நம்ம செம்பருத்தி பூவோட நன்மைகள் பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துச்சு, பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய்.